ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கேரளா விலாக் பார்ட் 3. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து ரூம் விலாக்கு. பாருங்கள், இங்கே ரூம் கொஞ்சம் சின்னதாக தான் இருந்துச்சு. இங்கே பாதி பேக் வைக்கிறதுக்கே ஸ்பேஸ் அடைச்சிருச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நாங்கள் அப்படியே பெட்டை கழிச்சு போட்டு வச்சுருக்கோம். ரெண்டு நாள் ஸ்டே பண்ணது. என் தங்கச்சி அந்த கபோர்ட்குள்ளேயே போய் உட்காந்துட்டு இருந்தா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெக்கேட் பண்ணுறதுக்கு வந்து ரூமுக்கு வெளியே வந்தாச்சு. நாங்கள் ஆக்சுவலாக 4 டேஸ் இருக்க போகிறோம். ஆனால் இந்த ஹோட்டலில் 2 டேஸ் தான் இருக்க போகிறோம். இந்த ஹோட்டல் பேர் வந்து பார்த்திங்கன்னா குவைத் ரெசிடென்சி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் மசாஜ், ஆர்கானிக் மசாஜ் எல்லாமே இருக்குது. இது வந்து கேரளாவில் தான் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அடுத்து நாங்கள் வந்து எங்கே போயிட்டுருக்கோன்னா வேறு ஹோட்டலுக்கு 2 டேஸ் ஸ்டே பண்ண போகிறோம். இதோட பேக் குவார்ட்டர் தான் இது. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படியோ வந்து ரூமுக்கு வந்தாச்சு. பாருங்கள் இங்கே ஒரு டிவி, இங்கே பேக் வைக்க ஸ்பேஸு, அடுத்தது ஒரு பெட்டு. என் தங்கச்சி எப்படி படுத்துருக்கா பாருங்கள். அடுத்து வந்து நம்ம வெளியே போகலாம். இங்கே சூப்பரான ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்னென்னா ரூம்குள்ளே இருந்துக்கிட்டே வந்து வெளியே பார்க்கலாம். ஒரு லேக்கை சூப்பராக பார்க்கலாம். பாருங்கள் நான் உங்களுக்கு கதவு திறந்துட்டு காட்டுறேன். பாருங்கள் வெளியே வந்தாலும் ஒரே மாதிரி தான் தெரியுது, கதவு மூடி இருந்தாலும் ஒரே மாதிரி தான் தெரியுது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. எனக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பக்கத்தில் ஒரு ஹோட்டல் மாதிரி இருந்துச்சு. அது ஹோட்டலாக இல்லை என்னதுன்னு தெரியல. அதில் வந்து நிறைய கோல்டு ஃபிஷ்லாம் வச்சுருந்தாங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த லேக் வாட்டர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நான் இங்கேயே இருந்துலாம் தோணுச்சு, ஆனால் இங்கேயே இருக்க முடியாது. ஏன்னா நாங்கள் சம்மர் வெக்கேஷனுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இதுதான் அந்த பக்கத்து வீடு. இது பக்கத்து வீடே இல்லை ஹோட்டலும் தெரியல. நாங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது என்னமோ செடி தான் வச்சுருக்காங்கன்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தாலும் தெரியுது உள்ளே ஃபுல்லாக கோல்டு ஃபிஷ்ஷாக இருக்குது. எனக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சு. உள்ளே நிறைய கோல்டு ஃபிஷ் கொச்சை கொச்சனு விட்டுருந்தாங்க. அது அவங்க வந்து ரொம்ப கேர் எடுத்துக்கிறாங்க. அடிக்கடி தண்ணி மாற்றுறாங்க, ஃபுட்டு போடுறாங்க. அடிக்கடி வந்து வந்து பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள் என் தங்கச்சி காலை விட்டு விளாண்டுருக்கா. அடுத்து வந்து நம்ம உள்ளே போகலாம். இங்கே இது எப்படி வருவோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வழி மாதிரி இருக்குது பாருங்கள். அதில் போய் லெஃப்ட் எடுத்தோன்னா வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கதவு மாதிரி இருக்கும் அந்த இடத்துல. அந்த கதவுக்குள்ளே போனால் நம்ம படிக்கட்டு வரும், கீழே போயிடலாம். இப்போ வந்து வாங்க நம்ம உள்ளே போகலாம். எனக்கு இந்த டிரான்ஸ்பரண்ட் கதவுலாம் ரொம்பவே பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ தான் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் கதவு இருக்க ஹோட்டலுக்கெலாம் வரேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே வந்து எல்லா தரையுமே சில்லுனுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா நாங்கள் ஒரு போட்டு ஹவுஸ் போட்டில் வந்திருக்கோம். இந்த போட்டை எங்களுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. ஜாலியாக இருக்குது பாருங்கள். இங்கே ரேசிங் போட்லாம் போய் செம்மையாக இருக்குது. எங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இதான் ஃபஸ்ட் டைம், செம்மையாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிண்டர் ஜோயை வந்து ரிவீல் பண்ணலாம். வாங்க. எனக்கு வந்து என்ன டாய் வந்திருக்குன்னு தெரியல. எனக்கு வந்து இதில் என்னென்னா டாயும் பிடிக்கும், சாக்லேட்டும் பிடிக்கும். அவ்வளோ ஃபேவரட் எனக்கு. பாருங்களேன் எவ்வளோ சூப்பரான ஒரு டாய் வந்திருக்கு. எனக்கு இது ஃபஸ்ட்டு என்னன்னு தெரியல. நான் மேப்பில் பார்த்தோன்னே தான் எனக்கே புரிஞ்சிச்சு. செட் பண்ணிட்டோடனே பாருங்கள் என் தங்கச்சி நடுவில் நடுவில் வந்துட்டுருக்கா. அவ்வளோ காமெடியாக பண்ணிகிட்ருக்கா. இதை செட் பண்ணிவிட்டு பார்த்தாலும் தெரியுது இது ஒரு ஸ்டாம்பர்னு. அந்த பேப்பரில் வச்சு அச்சு மாதிரி வரும்ல, அது எனக்கு ஸ்டார் ஷேப் வந்திருக்கு. என் சிஸ்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு அழகான ஷீப் வந்திருக்கு. எனக்கு 4 இயர்ஸ் பேக் இந்த மாதிரி ஒரு ஷீப் க்ரீன் கலரில் எனக்கு பிடிச்ச கலர்லேயே வந்துச்சு. அடுத்து வாங்க எனக்கு பிடிச்ச ஃபேவரட் சாக்லேட் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது செம்ம சூப்பராக இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஹவுஸ் போட்டுக்கு வந்து வந்திருக்கோம். இது வந்து நான் கீழேருந்து எடுத்திருக்கேன். ஆக்சுவலாக நம்ம மேலே போவோம், அது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கேருந்து இந்த வாட்டரை பார்க்கறதுக்கே செம்ம சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அந்த வாட்டர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடிலாம் நான் வந்து 6 இயர்ஸ் இருக்கும்போது நான் ஆல்ரெடி போட்டில் போயிருக்கேன். ஆனால் அப்போலாம் போகும்போது எனக்கு எங்கே போட்டு முழுகிடுமோ அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சு. ஆனால் இப்போ அதெல்லாம் இல்லவே இல்லை. செம்ம ஜாலியாக இருந்துச்சு. எனக்கு அப்படியே ஸ்விம்மிங் பண்ணலாம் போல் இருந்துச்சு அந்த தண்ணியில். ஆனால் என்ன ரொம்ப ஆழம்னு சொன்னாங்க, அதனாலே கொஞ்சம் பயம். என் தங்கச்சியும் ஸ்விம்மிங் பண்ணலாமான்னு போய் குதிக்க போனால், அதனால தான் அந்த ஸ்விம் சூட்லாம் போட்டு ரெடியாக அங்கே போய் நின்றுட்டுருக்கா பாருங்கள்.
இப்போ வந்து ஒரு பச்சை பசையில் ஐலாண்டு மாதிரி அழகாக இருக்குது. இதை வந்து நாங்கள் போட்டுக்கு மேலே உட்காந்து எடுத்திருக்கோம். பாருங்கள், என் தங்கச்சி ஹாய் சொல்கிறா. இது வந்து ஒரு போட் மேலே அந்த ரூஃப் மாதிரி இருந்துச்சு, என்னமோ என்னன்னு தெரியல எனக்கு. ஆனால் நாங்கள் அங்கே உட்காந்து ஜாலியாக ஃபோட்டோ எடுத்திருந்தோம். நாங்கள் வந்து வெளியே வந்து பார்த்தேன், இங்கே லைட்ஸ்லாம் நைட்டு போட்டிருந்தாங்க, ஈவினிங்கே போட்டுட்டாங்க. நான் இப்போ தான் பார்க்குறேன், அழகாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நானும் காலையில் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருந்தேன், என்னமோ கலர் கலராக அங்கே போட்டு மாதிரி இருந்துச்சு, நான் கூட பொம்மைன்னு நினச்சேன். அப்புறம் ஜூம் பண்ணி கேமரா வச்சு பார்த்தா தான் தெரியுது அது ஒரு நிஜமான போட்டு தானே. இங்கே ரொம்ப நேரமாக போட்டு பெரிய போட்டு நின்றுட்டு இருந்துச்சு, ஷிப்பு. உள்ளே பார்த்திங்கன்னா ஃபாரினர்ஸ் வந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வாட்டி வந்தேன், வெளியே வந்தால் ஒரே மழை, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. மழை பெய்யும்னு சொன்னாங்க, ஆனால் ஃபுல்லாக வெயில் தான் அடிச்சிச்சு. எனக்கு இப்போ மழை பெஞ்சோடனே ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு. நான் போய் தண்ணியை நல்லா நினச்சிட்டு இருந்தேன். எங்கள் டேடி கிட்ட கெஞ்சி கிட்ட போய் நினையலான்னு எங்கள் டேடி வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.